சக்ஸஸ் ஆகிட்ட அப்புறம் கூட லைக் பிக் கிரிக்கெட்டர்ஸ் இதே மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட ஒரு படம் வந்து ஒரு 100 கோடி தான்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வேலையை அவங்க வந்து என்ஜாய் பண்ணாமல் அடுத்தது இந்த பிராண்டை நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து தே குட் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம். அப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து மனசை வந்து மனசோட போக்கில் போக விடுங்கன்னு சொல்லும்போது கூட ஒரு இடத்துல அந்த மனத்தோட அந்த ப்ரெஷர் அண்ட் புல் வந்து நம்மளுக்கு இயல்பாக செய்கிற ஒரு வேலையை கூட ஸ்டாப் பண்ணிடுது பார்த்தீங்களா. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து மனசனுடைய கோல் அல்லது செயலினுடைய கோல் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு செயலை எப்படி செஞ்சால் அது கரெக்டாக இருக்கும், இப்போ நம்ம செயலை நம்ம எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ங்கிற அடுத்த அணுகுமுறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நாம் ஒரு ஒரு பெரிய படிக்கட்டு 30 படி இருக்குது, நீளமாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, அப்படி அங்கே ரவுண்ட் பண்ணி அப்படிலாம் போகல, நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. முதல் படியிலேருந்து 30வது படி வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 1, 2, 3, 4, 5 படி இறங்கி 6வது படி இறங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து முடித்தது வந்து 5 படி முடித்தாச்சு, இன்னும் நம்ம 25 படி நம்ம இறங்கணும். இறங்கி அடைய வேண்டிய இடம் வந்து 30வது படி. இப்போ நம்ம கையில் இந்த கையிலையும் கொஞ்சம் லோடு லக்கேஜ் இருக்குது, இந்த கையிலையும் லக்கேஜ் இருக்குது, நம்ம ஸ்டெப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். நம்ம ஏனதானே நடந்தோம்னா இடறி விழுந்துடும், ஸ்லிப் ஆயிடும். இப்போ நமக்கு வந்து கவனம் வந்து இறங்கி முடித்தபடி 5 படி இறங்கி முடித்தாச்சு, அதை நம்ம கவனிக்கணுமா, எப்படி இறங்கணும்னு கவனிக்கணுமா, அல்லது நம்ம அடைய வேண்டியது 30வது படியை நம்ம கவனிக்கணுமா? நீ பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இறங்கினபடியை கவனித்தாலும் இங்கே இடறிடும், அடைய வேண்டிய படியை நினச்சாலும் இங்கே இடறிடும். அப்போ நம்ம வந்து அடைய வேண்டியது நம்ம கண்ணுக்கு தெரிது, எல்லாம் தெரிது, பட் இருந்தாலும் நம்ம வந்து 99% நம்முடைய கவனம் வந்து நம்ம இறங்குறபடியில் தான் இருக்கணும். ஒரு ஏதோ ஒரு 1% வந்து முடிஞ்சு போனதையும் கணக்கில் எடுத்துக்கலாம், நம்ம அடைய வேண்டியதையும் கணக்கில் எடுத்துக்கலாம். மற்றபடி நமக்கு வந்து 99% வந்து நாம் எந்த படியில் இறங்குறோமோ அதில் தான் நம்ம வந்து மேக்சிமம் கவனம் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த செயல் வந்து பெர்ஃபெக்ஷனாக நடக்கும். அப்போ என்னன்னா நம்ம மனதினுடைய மொத்த அம்சமே அதோட ஈடுபாடாக இணைஞ்சிக்கிடுது. அப்படி ஈடுபாடாக இணைஞ்சானுச்சுன்னா செயல்லையும் வெற்றி இருக்கும், நம்மளை பொறுத்த அளவுலையும் அங்கே ஒன்றும் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமாங்கிற போராட்டங்கள் இருக்காது. அப்போ செய்கிற செயலோடு இணைகிறது தான் சரியான ஒரு அணுகுமுறை. அப்படி இதுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் இது வந்து ஒரு உதாரணம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 30வது படிக்கட்டுங்கிறது வந்து ரிசல்ட். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு மேலே ரொம்பவும் அக்கறை காட்டணும்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்கிற செயலை இழந்துடும். ஒரு 1% வந்து அந்த எந்த அந்த விளைவை பற்றியே ஒரு கன்சர்ன் இருந்தால் போதும். 99% நம்ம எங்கே என்ன செய்கிறோமோ அதில் தான் ஈடுபாடு இருக்கணும். இப்போ அதனால தான் இந்த கீதையில் சொல்கிறதுமே வந்து பலன் மேலே பற்று வைக்காதன்னு சொல்கிறதுன்னு சொன்னால் பலனை புறக்கணின்னுட்டு அர்த்தம் இல்லை. பலன் மேலே தான், பலனுக்காக தான் எல்லா வேலையுமே செய்கிறோம். ஆனால் நம்ம கவனம் வந்து செயலில் இருக்கணும். கடமை செய்கிறதுங்கிறது நம்ம செய்கிற செயல், செய்கிற செயலில் தான் அதிகமான கவனம் இருக்கணும். செய்கிற செயலில் கவனமாக இருக்கணுங்கும் போது நம்முடைய முழு மனமும் அதோடு இணைஞ்சிக்கிடுது. முழு மனமும் இணையும் பொழுது எப்போ நம்ம முழு மனசும் இணைஞ்சு செயல்படும் போது சொல்லி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலோடு இணைஞ்சிக்கிடுறோம். அந்த செயலுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை, நம்ம ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அங்கே வந்து ஏதோ ஒரு விளையாட்டாக செய்கிற மாதிரி தான் போயிடுவோம், ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. எப்போ சீரியஸ்னஸ் வருதுன்னு சொன்னால் அது அதனுடைய விளைவை எதிர்பார்த்து இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அல்லது இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த விளைவை பற்றி ரொம்பவும் யோசிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் செயலில் நம்ம ஈடுபட மாட்டோம். அப்போ முழு மனசும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாது, அது ஒரு பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அப்போ நம்ம செய்கிற செயலும் சரியாக இருக்காது, இந்த ஈடுபாடும் சரியாக இருக்காது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே இருக்குது, நம்ம கடந்து வந்த பாதையும் உண்மை தான், நம்ம அடைய வேண்டிய இடமும் உண்மை தான். அதுக்கு 1% நீங்கள் ஒதுக்குனா போதும், 99% நம்ம என்ன செய்கிறீங்களோ அதை தான் செய்யணும். அதை நம்ம ஒரு ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டான்னு சொன்னால் அந்த ஐடியாவை போதும், அதை கூட நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் நீட்டு சொல்லி ஐடியாவை வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதில் நம்ம முழு இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். இப்போ வந்து சில நேரம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தெரியுது நம்ம வந்து ஒரு முழுமையிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஆர் டோட்டல் லைஃப் வந்து இட் இஸ் ஸோ கம்ப்ளீட், நம்ம வந்து அப்படி தான் வந்திருக்கோம் அப்படின்றது.
அப்போது வந்து நமக்குள்ளே வந்து ஒரு ஆசையோ இல்லை ஒரு டிசையர் வருது, லைக் நம்ம வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணலாம், இது செய்யலாம் அப்படின்றது. பட்டு எல்லா இப்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முழுமைத்தனத்தை நம்மளை உணராததுனால நமக்குள்ளே ஒரு ஆசை வந்து இயல்பாகவே தோணுது. இப்போ நான் வந்து இந்த விஷயம் செஞ்சிட்டேன்னா இதுலேருந்து எனக்கு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்திக்கலாம். செயலை வந்து விருப்பப்பட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு தோணுது, இந்த செயல்னால் நான் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கலாம், இப்படி தான் நம்ம வந்து இந்த சொசைட்டியை வந்து செட் பண்ணிடுவோம், நீ என்ன வந்து சாதிச்சிருக்க, என்ன நீ பண்ணியிருக்க அப்படின்றது. பட் இயல்பாகவே நம்மளுக்கு நல்லா தெரியுது, லைக் பகவத்கீதா இந்த மாதிரி உணர்ந்த ரிஷிகள் வந்து சொல்லியிருக்காங்க, நாம் நீங்கள் எல்லாருமே வந்து முழுமை அடைந்தவர்கள் தான் அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து நம்ம இந்த செயல் பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய செயல் நம்மளுக்கு வந்து பண்ணணும்னு சொல்கிறது கூட ஒரு கண்டிஷன்டு பேஸிஸில் தான் தோணுது. அது அதனால தான் அது பண்ணிட்டு அப்புறம் இல்லை இது பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் கூட அந்த திருப்தி வர மாட்டேன். அப்போ நம்ம அந்த ஆக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம கிட்டேருந்து ஒரு ஆசை வருது பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லா செயலும் நம்ம ஒரு நம்ம முழுமைத்தனத்தை உணராததுனால தான் நம்மளுக்கு ஒரு ஆசையே வருது. ஏன்னா அது செஞ்சிட்ட அப்புறம் அந்த அடையாளத்தை ஏற்படுத்திட்ட அப்புறம் அதில் திருப்தி இல்லாமல் திருப்பி திருப்பி போகிறதுக்காக அந்த ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சொல்லும்போது செயல் பண்ணுங்க, ஆனால் அந்த செயல் கூட இது சரியான்றது சம்டைம்ஸ் நம்மளால் வந்து பண்ணும்போது தெரியல, பண்ணிட்ட அப்புறம் அதை அடையாளப்படுத்தோ இது ஓகே இது நம்மளுக்கு தேவையில்லை செஞ்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஜாக்மா கூட அப்படி தான், 48 வயசில் வந்து அவர் அப்படியே எல்லாம் சாதிக்கணும்னு சொல்லி போயிட்டு 56 இயர்ஸ் வந்தோன்னே இல்லை நான் இது செய்யணுன்றது விருப்பப்படலை, இப்போ எனக்கு எனக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து பொதுவாகவே நம்மளுக்கு வருது பார்த்திங்களா. ஒரு செயல் செய்கிறோம், பட் அந்த செயலானால் அது அது வந்து நம்ம விருப்பப்பட்டு செய்கிறோமா இல்லை இந்த உலகத்தில் நம்ம மூமெண்ட் பண்ணுறதுனால ஒரு அடையாளத்துக்காக அந்த செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமாங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம செயல்கள்ங்கிறது ஒரு கேட்டகரி, நாமங்கிறது ஒரு கேட்டகரி, நாம் நம்முடைய ஆக்ஷன் நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸு இது ஒரு கேட்டகரி, நம்ம செய்கிற செயலுங்கிறது ஒரு கேட்டகரி. நம்ம செய்கிற செயலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்மளோடையும் தொடர்புடையதாக இருக்குது, நம்ம சொசைட்டியோடையும் தொடர்புடையதாக இருக்குது, நம்மளை சரௌண்டிங்ஸோடு தொடர்புடையதாக இருக்குது. ஆனால் நாமன்னிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை மட்டும்தான் தொடர்புடையதாக இருக்குது. அது செயல் பண்ணாலும் சரி செயல் பண்ணாமல் இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்மளோட மட்டும்தான் தொடர்புடையது தான். அதுதான் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அதுதான் ஆன்மீகங்கிறது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் தான், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஆனால் எல்லாமே என்ன ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் செஞ்சாலும் சைக்கலாஜிக்கல் கலக்காமல் நம்ம செய்ய முடியாது. அதனால நம்ம வந்து மொத்தத்தில் இந்த இயக்கம் வந்து நம்மளை மையமாக வச்சு இயங்குதான், செயலை மையமாக வச்சு இயங்குதான்ட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நம்மளை மையமாக வச்சு நம்ம இயங்குறது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டோட்டல் ஹோல்னிட்டு தான் எடுத்துக்கிடணும். அப்போ டோட்டல் ஹோலில் வந்து எந்த பகுதியுமே டோட்டல் ஹோலுக்கு விரோதமானதில்லை. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்தோம்னு சொன்னால் ஆப்பிளில் உள்ள ஒவ்வொரு ஸ்பாட்டுமே ஆப்பிளோட சேர்ந்தது தான், அதில் எந்த பகுதியும் ஆப்பிளுக்கு அந்நியமானதில்லை விரோதமானதில்லை. அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கல் ஆக்ஷனை பொறுத்தளவில் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக தெரியலாம், ஆனால் அது கம்ப்ளீஷனோடு சேர்ந்தது தான். அதனால் எல்லாமே அதனுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி டோட்டாலிட்டி தான். அதனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆன்மீக ஆஸ்பெக்ட்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய இயக்கம் நான் எனது என்னுடையங்கிற மாதிரி அந்த நம்முடைய டோட்டல் இயக்கமே வந்து அந்த கம்ப்ளீட்னஸ்னுடைய ஒரு பகுதிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிடணும். அதில் எதுவுமே வந்து அகெயின்ஸ்ட் த நேச்சர் அகெயின்ஸ்ட் தி ஹோல்னிட்டு சொல்லி எடுக்கவே கூடாது, எல்லாமே அந்த டோட்டாலிட்டியினுடைய பார்ட் அண்ட் பார்சலாக தான் நம்ம எடுத்துக்கிடணும்.